ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். இந்தியா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு மசோதா ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு, அதாவது டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தண்டனை வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எதனால் ஷேர் பண்ண சொன்னால், வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃபைன் வந்து அதிகமாகிடுச்சின்னு சொல்லி தெரியாமே இருந்திருக்கும். அதனால் வந்து அதிகபட்சம் ஷேர் பண்ணுங்கள் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா, வந்து இப்ப நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணிருப்போம், அதாவது சிக்னல்ல கொஞ்சம் கிராஸ் பண்ணிருப்போம், இல்ல வேற ஏதாவது நோயின்ட்டு கொஞ்சம் ரூடா போயிருப்போம், அதை போல இருக்கும்போதுதான் வந்து நம்ம போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, 100 ரூபாய் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து 100 ரூபான்றது மினிமம் ஃபைன் கட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த 100 ரூபாய் ஃபைன்ல இருந்து 500 ரூபாய் ஃபைன் வரைக்கும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பர்மிட் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க, இப்ப காரோ இல்ல வந்து ஒரு டாடா ஏசியோ இல்ல வேற ஏதாவது வண்டி வந்து பர்மிட் இல்லாம ஓட்டும்போது 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்து ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாமல் ஒரு வண்டியெலாம் இருக்கும், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டியாக இருக்கும், இல்லை வந்து ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் ரொம்ப பழமையான வண்டிகள்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போலதான் வண்டியை ஓட்டும்போது எவ்வளோ அபராதம் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து 500 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து இப்போ ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போவாங்க, அதாவது ரெஸ்ட் ட்ரைவிங் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு டிராஃபிக் சைட்லேயோ வந்து இல்லை ஒரு காலேஜ் ஜோன்ஸ்லேயோ ஒரு ஸ்கூல் ஜோன்ஸ்லேயோ இந்த மாதிரி இவ கொஞ்சம் வேகமாக போகும்போது அவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் ஃபஸ்ட்டு ஃபைன் இருந்துச்சு, அந்த 2000 ரூபாயிலிருந்து இப்போ வந்து 5000 ரூபாய் வரைக்கும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான ஃபைன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு 2000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ அந்த 2000 ரூபாயிலிருந்து இப்போ 10000 ரூபாய் வரைக்கும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இன்சூரன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபைன் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 2000 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து நம்ம பைக்கில் போகும்போது நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு போவோம், இல்லை நிறைய கொஞ்சம் கூடையோ இல்லை மூட்டையோ, அதாவது நம்ம வியாபாரிகள்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதை போலலாம் வந்து அளவுக்கு அதிகமான சாமான்களை எடுத்துகிட்டு போனோம்னா வந்து அவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் ஃபைன் கட்டுறதும் இல்லாமல் 3 மாதம் சிறைவாசமும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லைசன்ஸும் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம வீட்டில் நிறைய சின்ன பசங்களாம் இருப்பாங்க, நம்ம தம்பிங்க இருப்பாங்க, இல்லை வந்து அப்பா வந்தீங்கன்னா அப்பாவோட பசங்க இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுவாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறாங்க சொல்லி ஆகணும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து அதை போல வந்து சின்ன பசங்க வண்டி ஓட்டும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து 25000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 3 வருஷம் சிறைவாசத்தும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையனுக்கு வண்டி கொடுத்தாங்கன்னா அந்த பேரண்ட் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சிறார் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து நிறைய அத்துமீறல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை போல வந்து ஓவர் ஸ்பீடாக போகிறது, இல்லை வந்து எறைய வேணுமே இடிக்கிற மாதிரி போகிறது, அந்த போலலாம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து 25000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க மேலே அபராதம் செலுத்தலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸோட விஷயமாவே இருக்குது. இதை தான் நீங்கள் பேச வந்தேன். இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து சரி, இதெல்லாம் வந்து நமக்கு தான், அதாவது மக்களாகிய நமக்கு தான் வந்து இதை போல் வந்து ரூல்ஸ்லாம் நடந்திருக்குது. இன்னொரு கேள்வி இதில் மக்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, வந்து பொதுவான கேள்வினா, இப்போ வந்து இப்போ இவ்வளோ சட்டம் வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க, அப்போ வந்து இதுக்கு வந்து உடன்படாத ஒரு காவலர்கள் மீது நீங்கள் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க போறீங்க, தட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து இப்போ வந்து இப்போ 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும், 2000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு போகும்போது அந்த 100 ரூபாய் வாங்குற அதிகாரிக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க, அவங்களுக்கு என்ன சட்டம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்களிடையே நிறையவே கேள்வியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறோம், அதே போல் இதை போல் தப்பு செய்கிற அதிகாரிக்கும் நீங்கள் தகுந்த தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உங்ககிட்ட நீங்கள் சொல்ல வந்தேன். அதே போல் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்குது. அது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தவங்க இப்போ வண்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் ஓட்டர் ஐடி அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கம்பல்சரியாக லைசன்ஸ் எடுத்துருக்கணும், லைசன்ஸ் எடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு வண்டியே புக் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் வந்து அவங்க ஒரு புது வண்டியை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வந்து இப்போ இஎம்ஐயில் வண்டி தர ஆரம்பிச்சிட்டாங்க, அதை போலலாம் இருக்கும்பொழுது எல்லாருமே வந்து வண்டி வாங்குறாங்க, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லை அதில் ஒரு அனுபவம் இருக்குதா எதுவுமே தெரியல, ஆனால் அவங்களாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஓட்ட ஆரம்பித்த பிறகு என்ன நடக்குன்னு சொல்லிட்டுனா அங்கே அங்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ஆக்சிடென்ட்லாம் இன்னும் கொஞ்சம் எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து இது அரசு ரீதியாக சொல்லப்போனா வந்து ஒரு சில ரோடுக்கு வந்து ஒரு சில கேமராக்கள் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட மனிதனோட
கருத்தாவே இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு ரோடுக்கு ஏற்ற போல ஒரு ஒரு கேமராக்கள் இருக்கும். அதாவது 80 கிலோமீட்டர் வேகமாக போனால் அந்த கேமரா நம்மளை கேப்சர் பண்ணும், இல்லை 60 கிலோமீட்டர் வேகமாக போனால் அந்த கேமரா நம்மளை கேப்சர் பண்ணும். அதை போல இருக்கும்போது அந்த அபராதம்ன்றது நம்ம வீடு தேடியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம அபராதத்தை கட்ட தவற விட்டோம்னா நம்மளோட உரிமம் கண்டிப்பாக சிஸ்டம்லேயே கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு போலீஸ் கிட்டையோ இல்லை எந்த ஒரு அதிகாரிகிட்டையும் நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேற வழியே இல்லை, உங்களுக்கு சிறைவாசம் அனுபவிக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே போலலாம் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிட்டேன்னா ஹைதராபாத்ல டிராபிக் சிக்னல்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிராபிக்ல ஓவர் டிராபிக் ஆகுது, அதே போல ரோடு சீக்கிரமா கிராஸ் பண்ணிடுறாங்க. அதாவது டிராபிக் சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உண்டான நிறைய பேர் என்ன காரணம் சொல்றாங்கன்னா பஸ் போயிடுச்சு, அதனால அது பின்னாடி பார்த்து நம்மன்னு போயிட்டு தெரியல சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ல ஒரு பெரிய ஒரு வாகனம் போச்சு, அதனால நாங்க சிக்னல் மறைஞ்சிருச்சு, அதனால நான் அதை கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் அதிகமான காரணமா இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் ஹைதராபாத்ல பஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோடு சிக்னல்ல கீழே அந்த ரோட்ல எல்இடி லைட் செட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சிக்னலுக்கு ஏற்ற போல எல்இடி லைட் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த மேல ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த கீழே ரெட் சிக்னல் தான் இருக்கும், ரெட் கலர் லைட் தான் எரியும் சொல்றாங்க. மேல கிரீன் சிக்னல் இருந்துச்சுன்னா அது கீழே கிரீன் கலர் எல்இடி லைட் தான் எரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை போல இருக்கும்போது வண்டி ஓட்டும்போது நம்ம மேல போகணும் அவசியம் கிடையாது, கீழே ரோட்ல பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ரெட் சிக்னல் நம்ம நின்னுணும் இல்ல கிரீன் சிக்னல் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடணும். இதை ஆக்சிடென்ட் தவிர்த்துக்காகவும் டிராபிக் ரூல்ஸை மீறாததுக்காகவும் இதை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்குது. ஹைதராபாத்ல அந்த எல்இடி லைட் போட்ட போல சென்னையிலே ஒரு ட்ரையலுக்காக போட்டுருக்காங்க. ட்ரையலுக்காக போட்டும்போதே அது ரெண்டு நாளே உழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் மேல ஏறி இறங்குறதுனால சீக்கிரமா உழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் போட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாவும் இருக்குது. இதை எந்த அளவுக்கு நீடிக்கும் சொல்லி தெரியல, இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தாவே இருக்குது. சரி, வேற என்ன பண்ணா இந்த டிராபிக் ரூல்ஸ் மீற மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிவேகமான வேகத்தை கொண்ட வண்டியை கட்டுப்படுத்தினாலே போதும், இந்த டிராபிக் ரூல்ஸ் அதிகமாக யாரும் மீறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிசி 1000 சிசி 2000 சிசி அதை போல உள்ள பைக்கெல்லாம் போறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு வேகமாக போறாங்க. அது வேகமாக போறதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எக்கனாமிக் ஸ்பீட்ல ஒரு வண்டியை நீங்க தயாரிச்சு அந்த வண்டியை நீங்க கொடுத்தாலே போதும் வந்தா இருக்கும், வேற எந்த வண்டியுமே நீங்க சேல் பண்ண தேவையில்ல. ஒரு 60 கிலோமீட்டர் தான் வேகம் போகும், 70 கிலோமீட்டர் தான் வேகமாக போகும். அதை போல ஒரு வண்டியை தயாரிச்சு வெளியிட்டாலே போதும், அதிகபட்ச எல்லா ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தாவும் இருக்குது. டிராபிக் ரூல்ஸ் மீறவங்க லைசன்ஸ் கண்டிப்பா கேன்சல் பண்ணா மட்டுமே தான் ஆக்சிடென்ட் குறையும், அதே போல டிராபிக் ரூல்ஸ் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும், இல்ல பிரைவேட் ஆட்டோஸ் இருக்கும், இல்ல பிரைவேட் வெஹிக்கல்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதோட உரிமத்தை நீங்க உடனே கேன்சல் பண்ணணும். அதாவது அவங்க ஆக்சிடென்ட் ஆகிற சமயமோ அதிகமான வேகமாக போனாலோ அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். எல்லா வண்டியிலுமே ஸ்பீட் கிரவுனர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திக்கிறேன். 60 கிலோமீட்டர் தான் அதிகமான வேகமாக போக முடியும், அதுக்கு மேல வேகமாக போகாத அளவுக்கு ஒரு ஸ்பீட் கவர்னர் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் ஆக்சிடென்ட் முற்றிலுமா தவிர்க்க முடியும்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தாகவும் இருக்குது. இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை போலதான் இப்ப ரூல்ஸ் போட்டுறாங்க புதுசா, இதுக்கு மேல நம்ம ஒழுங்கா தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. நம்ம 3 மாசம் ஜெயிலுக்கும் போக முடியாது, 1 லட்சம் ரூபா அபராதமா கட்ட முடியாது சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் நினைக்கலாம் ஈஸியா போலீஸ்காரன் நம்ம பிடிச்சா 100 ரூபாய் கையில கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சாமானிய மக்கள் லஞ்சம் கொடுக்கறதுனால மட்டுமே தான் அரசாங்க பணியாளர்கள் மேல நிறைய பேர் பழி சுமத்துறாங்க. தவிர நம்ம லஞ்சம் கொடுக்கலன்னா அவங்க மேல பழி சுமத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க 100 ரூபாய் யாருமே கேட்கல, அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபைன் கட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல சார் என்கிட்ட அவ்வளவுதான், இல்ல நான் ஆனா ஏதாவது பார்த்து பண்றேன் அப்படி சொல்லி நம்ம அதாவது மக்களாக நாம தான் அவங்க கிட்ட ஒரு பேரம் பேசுறோம். அதனாலதான் அவங்க வேற வழி இல்லாம 100 ரூபாய் வாங்கினா நம்மளை விடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல ப்ராப்பரா போங்க, ப்ராப்பரா லைசன்ஸ் வச்சுக்கோங்க, இல்ல ப்ராப்பரா இன்சூரன்ஸ் போடுங்க, ப்ராப்பரா வண்டி புக் வச்சுக்கோங்க. எது இதெல்லாம் வண்டிக்கு தேவையானதோ அதெல்லாம் கண்டிப்பா வண்டியிலயோ இல்ல உங்க பாக்கெட்லயோ நீங்க சேவ் பண்ணிட்டு போனா மட்டுமே தான் உங்களை 4 பேர் சேவ் பண்ண முடியும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு டிராபிக் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். பிரேக் ஒருத்தவங்க பிரேக் பண்றதுனாலதான் எல்லாருமே அதிகபட்சம் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால டிராபிக் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க, இதுக்கு மேல வண்டியை கரெக்டா ஒழுங்கா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.